வணக்கம், நான் ராதிகா. நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது கரம் மசாலா. கரம் மசாலா செய்கிறதுக்கு 15 கிராம் சாஜீரா, 15 கிராம் பட்டை, 15 கிராம் லவங்கம், 10 கிராம் ஏலக்காய், மராட்டி மொக்கு ஒரு 4 பீஸ். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் சூடு பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சாஜீரா போட்டு வறுக்கிறேன். இது ரோஸ்டட் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, கை சூடு பதம் வந்தால் போதும். அப்போ மிக்சியில் அரைக்க ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இது லைட்டாக சூடாயிடுச்சு, இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது லவங்கம் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம எப்படியும் போடுறது எல்லாத்துலேயும் மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணுவோம், அதிலே மல்லி, ஜீரகம், தனியா எல்லாம் இருக்கும், அதனால் அதெல்லாம் தேவை கிடையாது. இதை மட்டும் அரைச்சாலே போதும். கிராம்பு வந்து சூடாயிடுச்சு, இதை எடுத்துட்டு அதுக்கடுத்தது ஏலக்காவை போட்டுக்கலாம். ஏலக்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஏலக்காய் வறுந்துடுச்சு, இதை எடுத்துட்டு அதுக்கடுத்தது பட்டை. பட்டையை வந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நசுக்கி வச்சுக்கலாம், நமக்கு வறுத்துக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். பட்டை இப்போ நல்லா வறுந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து பிளேட்டில் போட்டுட்டு மராட்டி மொக்கு இந்த 4 பீஸையும் போட்டு ஒரு சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம். இது நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரை நல்லா தொடச்சி சுத்தமாக இருக்கணும், ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த மராட்டி மொக்கையும் இதில் கலந்துட்டு கொஞ்சம் நல்லா சூடெல்லாம் ஆறுற வரைக்கும் இருக்கட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் மிக்ஸியில் நைஸாக அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஏர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க, தாராளமாக 2 மாதத்துக்கு வரும். எல்லா நான்வெஜ் சமையலுக்கு, பிரியாணி, குருமா, எதுக்கெலாம் கரம் மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கெலாம் யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணினீங்கன்னா அப்புறம் இப்படி தான் செய்வீங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அரை ஸ்பூன் யூஸ் பண்ணுற இடத்துல 1/4 ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும். ரசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.